இதுக்கு முந்தைய பாகத்துல குரு பிரசாதும் குமாரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு இந்த பாகத்துல பாக்கலாம். அவங்க எல்லாரும் ஒரே குடும்பமா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் அந்த வீட்ல ஒரு மண் பொம்மை உடைஞ்சிருந்தது. அப்போ அங்க வந்த குமாரி ஷோபா கிட்ட, ஷோபா, நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பொம்மையோ உடைச்சிட்டியா? அம்மா, நான் உடைக்கலம்மா. தப்பு செஞ்சுட்டு போய் வேற சொல்றியா அப்படின்னு அவளை அடிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்போ குரு பிரசாத் அங்க வந்தான். குமாரி, எதுக்காக ஷோபாவை அடிக்கிற? அடிக்காம கொஞ்சம் சொல்றீங்களா? நான் ஆசாசியா வாங்கி வச்ச பொம்மைய உடைச்சிட்டா, அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? அந்த பொம்மைய உடைச்சது ஷோபா கிடையாது, நான் தெரியாதனமா கை தவறி கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இந்த விஷயத்துக்கே உண்மை என்னன்னு தெரியாம சின்ன குழந்தைகிட்ட மிருக மாதிரி நடந்துக்கிற, கொஞ்சம் பொறுமையா இருக்க பாரு அப்படின்னு அவளை திட்டினாரு. அத கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவ அங்க இருந்து போயிட்டா. குமாரி ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு, அந்த ஷோபா பிசாசால என் புருஷன் அடிக்கிறாரு திட்டுறாரு, நானும் இன்னையில இருந்து அதை அடிக்கிறேன்னு திட்டுறேன், அப்புறம் பாக்கலாம் அவர் என்ன பண்றாருன்னு. அது சொந்த பொண்ணு இல்லன்னா கூட சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு. நாளைக்கு எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்பவும் இந்த பிசாஸ் அப்படி பாத்துக்கிட்டா என் நிலைமை என்ன? அதுக்குதான் நான் எடுத்ததுதான் சரியான முடிவு. இன்னையில இருந்து அதை நான் எப்படி கொடுமைப்படுத்துறேன்னு பாரு அப்படின்னு அன்னையில இருந்து அவளை வேலை வாங்கி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா. ஷோபா கையாலேயே வீட்டு வேலை முழுக்க செய்ய வச்சா. ஒரு நாள் குமாரி, ஏய் ஷோபா, என்னடி வேலை எதுவும் பார்க்காம உட்கார்ந்துட்டு இருக்க? அம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து செடிக்கு ஊத்து. அதுக்காக சரின்னு சொல்லி கிணத்துக்கு போய் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கெட் தண்ணியில விழுந்துருச்சு. அந்த சத்தத்தை கேட்டு குமாரி வெளியே வந்து, அடியே, பக்கெட்ட தண்ணில போட்டுட்டியா? தெரியாம கை தவறி உள்ள விழுந்துருச்சுமா. அப்படினா கிணத்துல விழுந்து எடுத்துட்டு வா. அம்மா, கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு, எனக்கு நீச்சலும் தெரியாது. கிணத்துல குதிச்சேனா தானா வரும், போ அப்படின்னு தண்ணில புடிச்சு தள்ளிட்டா. வேண்டாமா அப்படின்னு சத்தமா கத்துனா. அப்ப தூக்கத்துல இருந்து எழுந்துருச்சா. அப்ப குமாரி அங்க வந்து, என்னாச்சு ஷோபா, ஏன் அப்படி கத்துன? அம்மா, நிஜமா என் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னு நினைக்கணும். ஏன்னா எனக்கு அம்மா இல்ல, என் சித்தியும் என்ன கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனசு மாறி அன்பா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் என்னால கஷ்டம் வருதுன்னு மூட நம்பிக்கையில என்ன கொடுமைப்படுத்தினாங்க. அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் வீட்டை விட்டே வந்துட்டேன். அதனால இப்ப கூட என் கனவுல நீ என்ன கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்குமா. இப்ப மறுபடியும் நீ என்ன கொடுமைப்படுத்தினா அதுக்கப்புறம் எனக்கு வேற எங்கேயும் போறதுக்கு வழியே இருக்காதுமா. அத கேட்ட குமாரி அழுதுகிட்டே, ஐயோ, எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்ற நீ. கனவு எப்பவும் நிஜமாகாதுமா? நடக்காதது நினைச்சு ஏன் அழற? யாரும் இல்லாத எனக்கு நீதான் வாழ்க்கையே கொடுத்த. அந்த மாதிரி உன்னை நான் கொடுமைப்படுத்தினா அந்த கடவுள் என்ன ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார். ஷோபா அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு, கவலைப்படாதம்மா அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. எந்த ஜென்மத்துல விட்ட குறையோ இந்த ஜென்மத்துல சேர்ந்தோம், இந்த ஜென்மத்துல நீதான் என் குழந்தை அப்படின்னு அவளை கொஞ்சிக்கிட்டே இருந்தா. இது எல்லாத்தையும் பார்த்த குரு பிரசாத் மனசுக்குள்ள, கடவுளே, இந்த அன்பு எப்பவும் இப்படியே இருக்கணும், எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தாரு. அப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. குமாரி தன்னோட மனசுக்குள்ள, கடவுளே, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னும் என் வயித்துல ஒரு குழந்தை பிறக்கல, ரொம்ப கவலையா இருக்கு. அவரும் அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு. சீக்கிரமா எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுங்க. இதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட போயிருக்கேன், அந்த ரிப்போர்ட் நல்லபடியா வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அப்போ குரு பிரசாத் வீட்டுக்கு வந்தாரு. குமாரி வேக வேகமா அவர்கிட்ட போய், என்னங்க டாக்டர் ரிப்போர்ட் பாத்தீங்களா, என்னன்னு வந்துச்சு? அவர் எதுவும் பேசாம அப்படியே நின்னுட்டு இருந்தாரு. என்னாச்சுங்க, ஏன் ஒண்ணும் பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க, சொல்லுங்க, அப்படி என்ன ஆச்சு? நம்ம கண்ட கனவு எல்லாமே கனவா போயிடுச்சு குமாரி. கர்ப்பப்பையில ஏதோ பிரச்சனை இருக்கா, குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் குறைவா. அத கேட்ட குமாரி வருத்தத்தோட, ஐயோ கடவுளே, அம்மா ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட அந்த கனவு நிறைவேறாதா அப்படின்னு ரொம்ப அழுதா. கவலைப்படாத குமாரி, டாக்டர் மருந்து கொடுத்திருக்காரு, அதை போட்டு நம்ம முயற்சி பண்ணோம்னா
அந்த கடவுள் கருணை காமிப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லனா நடக்காதது நினைச்சு கனவு காணக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ சோபா அங்க வந்தா. ரெண்டு பேரும் அழறத பார்த்துட்டு, அம்மா அப்பா ஏ ரெண்டு பேரும் அழறீங்க, என்ன நடந்தது? என்னங்க நமக்கு குழந்தை பொறுக்கலனா என்னங்க? நம்ம பொண்ணு சோபா இருக்கால, என் வயித்துல பொறுக்கலனாலும் அவ ஏன் குழந்தைதானே, கவலைப்படாதீங்க, சோபாவை பார்த்துட்டே நம்ம கவலைய மறக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. ஆமா நம்ம பொண்ணு இருக்கால இனிமே குழந்தைய பத்தி நம்ம நினைக்கவே வேண்டாம். அவங்க நிலைமை என்னன்னு புரிஞ்சுகிட்ட சோபா, எனக்கு புரிஞ்சிடுச்சு, நேத்து ஹாஸ்பிடல் போனீங்கல்ல, அங்க டாக்டர் அம்மாக்கு என்னன்னு சொன்னாரு? உனக்கு தம்பி பாப்பா பொறுக்க மாட்டான்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாரு. சோபா ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு, அப்பா அழாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னா. என்னங்க இனிமே நம்ம ஏன் இந்த விஷயத்தை நினைச்சு கவலைப்படணும்? இது இனிமே அவசியம் இல்ல, நம்ம பொண்ணு சோபா இருக்கால அதுவே போதும் அப்படின்னு முடிவா சொன்னா. அதுக்கு அவரும் சரின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கினாங்க. மறுநாள் காலையாச்சு. அவங்க எப்பவும் போலவே நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு சோபாவை அவங்க பெத்த குழந்தை மாதிரி சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. குமாருக்கு அஞ்சலி கூட கல்யாணம் நடந்தது. அவங்களோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச வருஷத்துல அவங்களுக்கு கோபி சுகன்யா அப்படிங்கிற அண்ணன் தங்கச்சி பிறந்தாங்க. அவங்க வளர்ந்து பெரியவங்களாகிறதுக்குள்ள அஞ்சலி இன்னொரு குழந்தைக்கு கர்ப்பமான. ஆனா இந்த தடவை அவளுக்கு வலி அதிகமாகி அவ பிரசவ வேதனையோட சேர்த்து வயித்துல இருந்த குழந்தை அவ ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. அத பார்த்த கணவனும் குழந்தைங்களும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்க. அம்மா நீங்க இல்லாம நாங்க எப்படிமா இருக்க போறோம்? எங்களுக்கு யாரு சாப்பாடு போடுவா? யாரு எங்களை பாத்துப்பாமா? யாருமா நாங்க அம்மான்னு கூப்பிட போறோம் அப்படின்னு ஓன அழுதா. அம்மா ஒரு தடவை எந்திரிமா, நாங்க இனிமே குறும்பு பண்ண மாட்டோம், எனக்காக ஒரு தடவை எழுந்திரிமா அப்படின்னு கோபியும் அழ ஆரம்பிச்சான். கொஞ்ச நாட்கள் அப்படியே போச்சு. குமார் தன்னோட குழந்தைகளுக்காக சுபாஷினி அப்படிங்கிற பொண்ண ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவ ஆரம்பத்துல இருந்தே கோபி சுகன்யாவை ஒழுங்காவே பாத்துக்கல. அவ திட்டிக்கிட்டும் கொடுமைப்படுத்திக்கிட்டும் கணவரை கூட தன்னோட கைக்குள்ள போட்டுக்கிட்டான். அவ சொல்றதுதான் சொல்லு, அவ சொல்றதுதான் எல்லாரும் கேக்கணும். அவர் கூட அவ கையில பொம்மையா மாறி போயிட்டாரு. அவ என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாட்டிக்கிட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சாரு. அப்படியே நாட்கள் போச்சு. சுகன்யாவும் கோபியும் பெரியவங்களானாங்க. சுபாஷினிக்கு ராஜு சுஜாதான்னு சொல்லி ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்கள அவ நல்லா பாத்துக்கிட்டு கோபி சுகன்யாவை கண்டுக்கவே இல்ல. சுகன்யா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்வா. எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துக்கிட்டு துணி துவைச்சுக்கிட்டு வீட்டு வேலைய கூட அவளேதான் செய்வா. சுபாஷினி ஒரு வேலை கூட செய்ய மாட்டா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு சுகன்யா மட்டும் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சுகிட்டு இருப்பா. அவ ஒரு நாள் சுபாஷினி கிட்ட, சித்தி எனக்கு கொஞ்சம் வேலையில உதவி செய்வீங்களா? எல்லா வேலையும் என்னால செய்ய முடியல. தினந்தோறும் நான் ஸ்கூலுக்கு லேட்டா போயிட்டு இருக்கேன். நான் வேணும்னே லேட்டா வரேன்னு சொல்லி ஸ்கூல்ல தினமும் என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சுபாஷினி பயங்கர கோபத்தோட, அம்மா உன்னை யாரு படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப சொன்னது? நீயும் அண்ணனும் இனிமே வீட்லயே இருங்க. நீ வீட்டு வேலை, அவன் நிலத்து வேலை ரெண்டு பேரும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அன்னையில இருந்து கோபி அப்பாவோட சேர்ந்து நிலத்து வேலைக்கு போயிட்டான். சுகன்யா வீட்டோடவே வேலைக்காரி ஆயிட்டா. தன்னோட சின்னம்மா பண்ற கொடுமை தாங்க முடியாம கோபி சுகன்யா ரெண்டு பேரும் அவங்க அப்பா கிட்ட, அப்பா எங்களுக்கு அம்மா வேணுங்கறதாலதான் கல்யாணம் பண்ணீங்க, ஆனா சித்தி எங்கள ஒரு நாள் கூட அவங்களோட குழந்தைங்க மாதிரி பாத்துக்கலப்பா, எங்களை படிக்க விடாம நிறுத்திட்டாங்க, இவ்ளோ நடந்தும் ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்காமலே இருக்கீங்களே. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமே நான் செவிடன் ஆயிட்டேம்மா. நடக்கறதெல்லாம் பாக்கறத தவிர என்னால எதையும் தட்டி கேட்கவே முடியல. என்ன ரெண்டு பேரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டாரு. கோபி சுகன்யா கிட்ட, சுகன்யா நான் பட்டணத்துக்கு போறேன், அங்க போய் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிட்டு வரேன். நிறைய பணம் சம்பாரிச்சு சேர்த்து உனக்கு ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது வரைக்கும் அண்ணன் போயிட்டு வரமா. அண்ணா நானும் கூடவே வந்துடுறேன்னா என்னால இங்க தனியா இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போனா. வேண்டாமா, பட்டணத்துல எப்படி இருக்குமோ தெரியல, எல்லாம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் உன கூப்பிட்டுக்கிறேன்.
சீக்கிரமாவே வர அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். மறுநாள் காலையில அந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட சுபாஷினி ஒரு வழியா அந்த பையன் வீட்டை விட்டு போயிட்டான், நல்லதுதான் செஞ்சிருக்கான் அப்படின்னு நினைச்சா. சுஜாதா ராஜு ரெண்டு பேரும் கொஞ்சம் வளர்ந்தாங்க. சுகன்யாவுக்கு கல்யாண வயசு வந்தது. அப்போ குமார் சுபாஷினி கிட்ட, சுகன்யாக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், சம்பந்தம் பாருங்கன்னு சொல்லி தரகர்கிட்டயும் சொல்லிட்ட. எதுக்கு அவ்வளவு தூரம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான், நம்ம அவங்களுக்கு வரதட்சணை கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அப்படியா? ஏன், பையனுக்கு ஏதாவது குறை இருக்கா? குறை இல்லாம எப்படி? உங்க பொண்ணு என்ன பேரழகியா இல்ல ஆகாயத்துல இருந்து இறங்கி வந்த தேவதையா? நாளைக்கே அந்த பையனை கூப்பிடுறேன். அது மட்டும் இல்ல, அவனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, பொண்ணு பார்க்க அவன் தான் வருவான், அவன் கூட தான் அவளுக்கு கல்யாணம். மறுநாளே அந்த பையன் வீட்டுக்கு வந்தான். அவ ஒரு ஊனமுற்றவன், காலும் கையும் ஊனமா இருந்தது. அத பார்த்த சுகன்யா, அப்பா எனக்கு இப்ப எதுக்கு கல்யாணம்? எனக்கு ஏன் இப்படி ஒரு கல்யாணம் பா? எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நான் ஏன் பண்ணிக்கணும் அப்படின்னு கெஞ்சுகிட்டு இருந்தா. குடும்பத்தோட டிராமாவை ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? வந்த பையனை அவமானப்படுத்துறீங்களா? அவனை விட நல்ல பையன் உனக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. இவன் தான் உனக்கு சரியான ஜோடி. இதை விட நல்ல சம்பந்தம் உனக்கு கிடைக்காது. வரதட்சணை கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. வாய மூடிக்கிட்டு இந்த பையனைய கல்யாணம் பண்ணிக்க, நாளைக்கே கல்யாணம் அப்படின்னு சொன்னா சுபாஷினி. சுகன்யா எவ்வளவு கெஞ்சு கேட்டும் முடியாதுன்னு அவ மறுத்துட்டா. மறுநாள் காலையிலேயே சுகன்யாவுக்கு அவரோட திருமணமாயி முடிஞ்சது. நாட்கள் அப்படியே போச்சு. சுஜாதாவும் ராஜுவும் நல்லா வளர்ந்துட்டாங்க. ராஜுவை இஷ்டத்துக்கு செல்லமா வளர்த்ததால அம்மா அப்பா பேச்ச கேட்காம போயிட்டான். குடிக்கு அடிமையாகி கெட்ட பழக்க வழக்கங்களையும் கத்துக்கிட்டான். ஒரு நாள் அவன் அம்மா கிட்ட வந்து, அம்மா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும், குடு. 10,000 ரூபாவா? எதுக்குடா அவ்வளோ பணம்? அதை வச்சு என்ன பண்ண போற? உன்னை செல்லமா வளர்த்ததுக்கு நீ செய்யறதுக்கெல்லாம் எல்லை இல்லாம போகுது, என்கிட்ட இல்ல. அதுக்கு ராஜு, என்னது உன்கிட்ட இல்லையா அப்படின்னு அம்மாவை அடிச்சிட்டான். சுபாஷினி கீழே விழுந்து அழுதுகிட்டு, என்னங்க என்னங்க, இவன் என்ன கொன்னுடுவான் போல இருக்கு. அப்போ குமார் ஓடி வந்து அவனை தடுத்தாரு. ராஜு கோபமா அங்கிருந்து வெளியே போயிட்டான். சுபாஷினி அழுதுகிட்டே இருக்கும்போது குமார், இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? அவனை இஷ்டப்படி செல்லமா வளர்த்தது நீதானே, இப்ப நல்ல அனுபவி. அத கேட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி சமயம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது ராஜு வீட்டுல இருந்த பணம் நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான். அத தெரிஞ்சுகிட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ கடவுளே, இந்த பையன் என்ன இப்படி பண்ணிட்டான்! அந்த பணத்தையும் நகையையும் சுஜாதா கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ஓன அழுதாங்க. உன் பையன் ஊர் சுத்தி குடிச்சு இப்ப ஒரு திருடனாவும் ஆயிட்டான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நீதான். ஏங்க எரியற விளக்குல எண்ணெயும் ஊத்துறீங்க அப்படின்னு அழுதா. சுஜாதா அவளை ஆறுதல் படுத்தினா. அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. சுஜாதா ஒரு நாள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அவளோட காதலனை தேடி போயிட்டான். அம்மா என்ன தேடிட்டு இருக்காதீங்க, நான் ஒரு பையனை லவ் பண்றேன். ஊருக்குள்ள தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க. பிடிக்காத கல்யாணத்தையும் நான் பண்ண மாட்டேன். அதனாலதான் வீட்டை விட்டு போறேன். என்ன யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அதை பார்த்து ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அழுது அழுது குமார் திடீர்னு கீழே விழுந்து, சுபாஷினி கடவுள் என்ன கூப்பிடுறாரு, இன்னும் என்னென்ன கொடுமைகளை பார்க்கணுமோ, தாய் தந்தை செஞ்ச பாவம் குழந்தைங்க மேல விழுன்னு வாங்க. நீ சுகன்யாவையும் கோபியையும் எவ்வளவு கொடுமைகள் படுத்தின. சுகன்யாக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்ச, கோபிய திட்டி திட்டி வீட்டை விட்டு போற மாதிரி பண்ண, ஒரு நாள் கூட அவங்கள நீ அன்பா பாத்துக்கிட்டதே இல்ல. கடவுள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். சுபாஷினி உன் பையனும் பொண்ணும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு நெஞ்சு வலியால இறந்துட்டாரு. ஐயோ என்னங்க, நான் தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டேன், நான் தான் பண்ண அப்படின்னு அழுதா. அப்பா இறந்து போன விஷயத்த கேள்விப்பட்ட சுகன்யாவும் பட்டணத்துல இருந்து கோபியும் ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்க. அப்பாவை பார்த்து அழுதுகிட்டு, அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா அப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தாங்க.
எல்லா காரியங்களும் நடந்து முடிஞ்சது. மறுநாள் கோபி, சித்தி இங்க நீங்க தனியா எப்படி இருப்பீங்க? நான் பட்டணத்துல நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன், ஒரு வீடு கூட வாங்கியிருக்கேன். நீங்க என்னோட வந்துருங்க, தனியா இருக்க வேண்டாம். ரொம்ப நாளா நான் இங்க வரணும்னு நினைச்சேன், ஆனா வேலை விஷயத்துல பிஸியா இருந்துட்டேன். ஆனா மாசம் மாசம் நான் அப்பாக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அப்படியே தங்கச்சி கல்யாணத்துக்காகவும் பணம் அனுப்பிக்கிட்டே தான் இருந்தேன். தம்பி கோபி, என்ன மன்னிச்சிடு, நீ இவ்ளோ நல்ல பையனா. தங்கச்சி சுஜாதாக்காக பணம் அனுப்புனது நீதானா? உங்களை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன்ப்பா. நீங்க அவ்வளோ செஞ்சும் கூட சுஜாதா வேறவன் கூட ஓடி போயிட்டா. அப்பாவோட சாவுக்கு கூட அவரை பார்க்க வரல, அவரோட பொண்ணும் புள்ளையும் அப்படின்னு ஓன்னு அழுதுட்டு இருந்தா. ஏன் சித்தி அழுதுகிட்டு இருக்கீங்க? அப்பா இல்லனா என்ன? நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம்ல, நாங்க உங்களை பாத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னா சுகன்யா. அம்மா சுகன்யா, என்ன மன்னிச்சிடுமா? உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்ச உன்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்தின, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா? கோபி அவங்கள ஆறுதல் படுத்தி, சுகன்யா நீ மாமா நானு சித்தி எல்லாரும் பட்டணத்துக்கு போய் ஒன்னா இருக்கலாம். கடவுள் ஆசிர்வாதத்தால அங்க நான் சம்பாரிச்ச பணம் வீடு எல்லாம் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து அங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு பட்டணத்துக்கு போனான். அங்க போய் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப சுபாஷினி தன்னோட மனசுல, கடவுளே இவ்ளோ நாளா என் வயித்துல பெத்த பிள்ளைகளை செல்லம் கொடுத்து அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டேன், வைரம் மாதிரி இந்த பிள்ளைகளை பிரிச்சு வச்சுட்டேன். இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு, கோபியும் சுகன்யாவும் ஏன் என் வயித்துல பொறுக்கலன்னு இப்ப கஷ்டப்படுற, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டா. அன்னையிலிருந்து எல்லாரும் சந்தோஷத்தோட அந்த வீட்லயே வாழ்ந்துட்டு வந்தாங்க.